அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை விளக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு. தூத்துக்குடி எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பத்து ஆண்டுகளாகியும் ராமஜெயம் கொலைக்கான நோக்கம் கண்டறியப்படவில்லை என உயர்நீதிமன்றம் அதிருப்தி. பிப்ரவரி 21ஆம் தேதிக்குள் விசாரணையை தொடங்கினால் நல்லது எனவும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அறிவுறுத்தல். கேரளாவில் மலையேற்றத்தின் போது கால் இடறி இடுக்கில் சிக்கி தவித்த இளைஞர் மீட்பு. 40 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்டது ராணுவம். கல்லூரிக்கு ஹிஜாப் அணிந்து வர அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு பிற்பகல் 2:30 மணிக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணை. சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்ப வாய்ப்பில்லை. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நம்பிக்கை. முக ஸ்டாலின் போல் எடுத்தவுடன் தலைவராகிவிடவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பேச்சு. கடுமையாக உழைத்துத்தான் தலைவராகி இருப்பதாக அதிமுக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் உரை. புதுச்சேரியில் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிவது குறித்து பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்யும். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல். டாஸ்மாக் மதுக்கடைகளில் கண்ணாடி பாட்டில்களில் மது விற்க தடை விதிக்க கோரி வழக்கு தள்ளுபடி. பால் கூட கண்ணாடி பாட்டில்களில்தான் வழங்கப்படுவதாக பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு கருத்து. சென்னையை அடுத்த அம்பத்தூரில் மாயமான லாக்டவுன் என பெயரிடப்பட்ட குழந்தை மீட்பு. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் விட்டுச் சென்றது யார் என காவலர்கள் தீவிர விசாரணை. நாகை திருச்சி இடையே மீண்டும் ரயில் சேவை. 687 நாட்களுக்கு பின் தொடங்கியதால் மக்கள் மகிழ்ச்சி. அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸின் கணவருக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பதற்றம். வாஷிங்டனில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற விழாவுக்கு பங்கேற்கச் சென்றவரை பத்திரமாக அழைத்துச் சென்ற காவல்துறையினர். ஐபிஎல் தொடரில் புதிதாக களமிறங்கும் அகமதாபாத் அணியின் பெயர் அறிவிப்பு. குஜராத் டைட்டன்ஸ் என பெயர் சூட்டப்பட்டது.